சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதைகள் இப்போ நமக்கே பாருங்களேன், கதை கேட்கும்போது சிரிப்பு வருதா இல்லையா? நம்மள அறியாமையே சிரிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு தூய்மையான ராதாரா கிருஷ்ணரின் மனைவிகளும் கோபர்களும் கோபிகைகளும் இந்த கதை நேரில் பார்த்து அனுபவித்தவர்கள், அவர்களுடைய ஆனந்தம் என்னவாக இருக்கும்? பேரானந்தம். இந்த கதை கேட்டு கதை கேட்டு சுபத்ரா தேவியின் கை உடலில் மறைந்து போனது. கண்கள் ரெண்டும் அப்படியே பெருசா விரிஞ்சிருச்சு. ஒரு பக்கத்துல பலராமர் இருக்கிறாரு, இனியொரு பக்கத்துல கிருஷ்ணர் இருக்கிறார். அவர்களும் என்ன செய்தார்கள்? அப்படியே விரல்கள் எல்லாம் உடல்ல மறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனந்தத்தினால. இத வந்து பௌதீகமாக தவறாக நீங்க நினைக்கவே கூடாது. ஆனந்தம், பேரானந்தம் வந்தால் முகத்தில் பிரகாசம் வரும் என்பது உண்மை. நல்ல சந்தோஷமா இருக்கும்னு பாருங்களேன், முகத்துல ஒரு களை இருக்கும், அதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கெல்லாம் கூட கிருஷ்ண பக்தி தொண்டுல வர்றதுக்கு முன்னாடி உங்க பழைய போட்டோ எடுக்கும் பாருங்க, வீட்டில் அதை எடுத்து பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ராவணனும் கும்பகர்ணனும் மாதிரி இருக்கும். அதை பார்த்தா நம்ம எல்லாருடைய பழைய புகைப்படத்தை நீங்க எடுத்து பார்க்கணும். சில பிரபுக்கமாரையெல்லாம் பிரபுவெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும் அந்த போட்டோவில். ஆனா இப்ப பாருங்க, எல்லாரையும் வைகுண்டவாசிகள் மாதிரி அப்படி ஜொலிக்கிறாங்க பக்தர்கள்லாம். உள்ளுக்குள்ள ஆத்மா ஆனந்தம், ஆத்மாவின் பரமானந்தத்தை அனுபவிக்கும் போது முகத்தில் மாற்றம் வரும், தேஜஸ் களை கட்டும். அப்ப நமக்கே இப்படி இருந்தால் அந்த கதைகளை நேரில் பார்த்து அனுபவித்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? சுபத்ரா தேவியின் கண்ணெல்லாம் அப்படியே பெருசாயிடுச்சு, கைகள் ரெண்டும் உடலில் மறைந்து போனது. பலராமரோட விரலெல்லாம் அப்படியே உடல் கைக்குள்ள போயிடுச்சு. கிருஷ்ணரோட விரலெல்லாம் அப்படியே உள்ள போயிடுச்சு. கண்கள் ஆனந்தத்தினால் அப்படியே பேசி பேசி ஆச்சரியமா கண்ணெல்லாம் பெருசாய் காதெல்லாம். அதுதான் இப்ப நம்ம பார்க்கிற ஜெகநாதரின் திருவுருவம். ஆனந்தம் மட்டுமே அனுபவிக்கிற உருவம். வேற எல்லா உருவத்திலையும் வந்து நீதி, தர்மம், நியாயம், ஆனந்தம் எல்லாம் இருக்கும். ஆனா ஜெகநாதரின் உருவம். அதனாலதான் ஜெகநாத அஷ்டகத்துல நம்ம பாடுறோம், ராதா சரசவ புராலிங்கன சுகோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவாதுமே. ஜெகநாதர் உருவம் வந்து ராதாராணியை அரவணைத்து கொள்ளும் ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிக்கிற ஒரு உருவம். அப்போ ஜெகநாதரை வந்து நம்ம திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். கரெக்டாக நாம ஜபம் பண்ணும், அவருக்கு நிறைய பிரசாதம் கொடுக்கணும், இவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணிட்டோம்னா போதும், ஜெகநாதர் ரொம்ப எளிதாக திருப்தி அடைந்து விடுவார். அந்த ஒரு கோயில் தான் ஜெகநாத்புரி. அப்போ நான் முதல்ல சொல்லி ஆரம்பித்தது என்னது, விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சியாமசுந்தர கிருஷ்ணரும் துவாரகையில் இருக்கக்கூடிய துவாரகாதீசன் அரசனான கிருஷ்ணரும் ரெண்டு உருவம் சேர்ந்தது தான் ஜெகநாதரின் உருவம். ஜெகநாத்புரி அப்படின்னா அது விருந்தாவனமும் துவாரகையும் சேர்ந்தது தான் ஜெகநாத்புரி அப்படிங்கிறது. அப்போ ஜெகநாத்புரி கோயில் நீங்க எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஜெகநாத்புரி கோயிலில் ஏறின உடனே அந்த ஏறக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு ஹனுமானுடைய விக்கிரகம் இருக்கிறது, ஹனுமானுடைய கோயில். அங்கே வந்து இப்போ செருப்பு வைக்கிற இடம்லாம் இருக்குது ஜெகநாதர் கோயில், அது பக்கத்தில் ஒரு ஹனுமான் இருக்கார். ரொம்ப அதிசயமாக இருக்கும் அந்த ஹனுமான். என்னென்னா அங்கே கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது கோயிலில் சாமியை கட்டி வைப்பாங்களா, விக்கிரகத்தை கட்டி வைப்பாங்களா, ஹனுமாரை கட்டி வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான கதை. ஒரு நாள் கிருஷ்ணர் என்ன பண்ணார், சுதர்சன சக்கரத்தை கூப்பிட்டார். சுதர்சனத்தை கூப்பிட்டு, எனக்கு தூக்கமே இல்லைப்பா, தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூக்கமே வரல அப்படிங்கிறார். உடனே சுதர்சனன் கேட்குறாரு, பிரபோ என்னாச்சு, உங்களுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இந்த பக்கத்தில் நான் வந்து கடற்கரையில் உட்காந்துருக்கிறேன்னா, ஜெகநாத்புரி கோயில் கடற்கரையில் இருக்கா, கடல் அலைக்கு அலைகள் ஓய்வதில்லை. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடல் அலை ஓயவே செய்யாது. ராத்திரியும் பகல் உஸ்ஸு உஸ்ஸு உஸ்ஸுன்னு இப்படி அலைகள் அடித்து கொண்டே இருக்கும், இந்த சத்தத்தினால எனக்கு தூங்க முடியல அப்படின்னார். உடனே சுதர்சன் சொல்றாரு, நீங்க நினைச்சா கடலை கட்டுப்படுத்திடலாமே. கட்டுப்படுத்திடலாம், அதனாலதான் நான் என்ன பண்ணேன், மேல கொடியில சூரியனையும் சந்திரனையும் வச்சேன். நீங்க ஜெகநாதர் கோயிலுக்கு போய் அவருடைய மேல துவஜம் கொடியை பார்த்தீங்கன்னா அந்த கொடியில சூரியனும் சந்திரனும் இருக்கு.
அது ஏன் இந்த சூரியனும் சந்திரனும் இருக்குன்னா, ஜெகநாதர் சுதர்சனத்துக்கிட்ட சொல்கிறாரு, நான் உலகத்தில் எல்லாரையும் கட்டுப்படுத்திடுவேன், ஆனால் கடலை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறார் ஜெகநாதர். உங்களுக்கு பயமா? யமதர்மரே உங்களை பார்த்து பயப்படுறாரு, நீங்கள் ஏன் அவரை பார்த்து கடலை பார்த்து பயப்படணும்? எனக்கு வேறு பயம்லாம் கிடையாது, லக்ஷ்மி தேவி வந்து கடல் பார்க்கடலில் இருந்து தான் அவர்கள் வந்து அவதரித்தார்கள், லக்ஷ்மி தேவி. அப்போ கடல் வந்து லக்ஷ்மி தேவியின் தகப்பனார், எனக்கு மாமனார். இது பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மாமனார் மாமியார்கிட்டையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ வந்து கடல் எனக்கு மாமனார், லக்ஷ்மி தேவி என் மனைவி. அப்போ இந்த மாமனார் வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இருந்தும் கூட நான் கொடியில் படம் வச்சுட்டேன், சூரியனின் சந்திரனையும் படம் வச்சுட்டேன், அதை பார்த்தாவது அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படைப்பில் 7-14 உலகத்தில் எங்கெல்லாம் சூரிய பிரகாசம் இருக்கிறதோ, சூரியனின் கதிர் சூரிய ஒளி இருக்கிறதோ, எங்கெல்லாம் சந்திரனின் ஒளி இருக்கிறதோ, அந்த 14 உலகம் என் படைப்பு, என்னுடைய கண்ட்ரோல் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறேன். மாமனாருக்கு புரியவே இல்லை, கடலுக்கு புரியவே இல்லை, நான் என்ன பண்ணுறது? அப்போ கடலை கட்டுப்படுத்தினவர் அனுமான் தான். சுதர்சனத்துக்கிட்ட சொல்கிறாரு ஜெகநாதர், நீ போய் இமயமலையில் ஹனுமான் உட்காந்து ராமருடைய நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கூட்டிகிட்டு வா. அவர் வந்தார்னா கடலை கட்டுப்படுத்திடுவார், கடலை கட்டுப்படுத்தினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிறார். சுதர்சன் அப்படியே யோசிக்கிறார், ஏன்னா சுதர்சன் வந்து ஹரே கிருஷ்ண டிவோட்டி. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் இவ்வளோ பக்கத்துலேயே இருக்கிற எனக்கு சேவை கொடுக்காம இமயமலையில் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராமான் இருக்கிற ஹனுமாரை போய் கூப்பிட்டுருக்கிறாரே, நம்மளாம் அப்படி தானே யோசிப்போம், நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணி என் பேரை மட்டும் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. அப்போ இவ்வளவு பண்ணுற நான் பக்கத்துலேயே, அவர் விரல்லையே உட்காந்துட்டுருக்கிறேன், ஜெகநாதரோட விரல்லையே இருக்கிறேன் நான், என்னை விட்டுட்டு இமயமலயத்தில் ராமான் உட்காந்துருக்கிற ஹனுமாரை போய் கூப்பிட்டா சரியாகுமா? பிடிக்கல அவருக்கு. இருந்தாலும் ஜெகநாதர் சொன்னதைக்கு வந்து எதிர்மறையாக ஒன்றும் பேச முடியாது. போயிட்டார் சுதர்சன் நேராக ஹனுமாரை கூப்பிட்றக்கு. அங்கே போய் சொன்னார், கொஞ்சம் கடலை கட்டுப்படுத்தணுமா ஜெகநாதருக்கு? நான் நினச்சா ஈஸியாக முடிஞ்சிரும், இருந்தாலும் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு வாங்க அப்படின்ட்டார். சரி, அந்த போட்டி பொறாமை எல்லாம் பக்தர்களுக்கு இருக்கத்தானே செய்யும். சரி, அப்படியே வர்றாரு ஹனுமார். ஹனுமார் வரும்போது தவறான வழியெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டார் சுதர்சன். நேராக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை, அதை விட்டுட்டு ஊர் உலகம் பூரா சுற்றி கூட்டிகிட்டு போய் லேட் ஆகி போயிடுச்சு. அப்போது அதனால தான் ஜெகநாதருக்கு கோபம் வந்து சுதர்சனத்தின் அந்த சக்கர உருவத்தை சபித்து, அது நீங்கள் பாருங்கள், ஜெகநாத் பக்கத்தில் சுதர்சனம்னா ரவுண்டாக தான் இருக்கணும். ஸ்ரீரங்கத்தில் போங்க, எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர் கோயிலுக்கும் போங்க, சக்கரத்தாழ்வார் உருண்ட ரவுண்டு வடிவத்தில் தான் இருப்பார். ஆனால் ஜெகநாதர்கிட்ட மட்டும்தான் ஒரு கட்டை வடிவத்தில் இருக்கிறார். அவருக்கு ஜெகநாத் பூரியில் அந்த உருவம் நஷ்டமானது. ஜெகநாதர் சொன்னார், பக்தர்களுக்கு போட்டி பொறாமையே இருக்கக்கூடாது. எதற்கு போட்டி பொறாமை? போட்டி பொறாமையே இருக்கக்கூடாது. உனக்கு அந்த போட்டியும் பொறாமையும் இருந்ததுனால உன்னுடைய வட்டமான வடிவம் உனக்கு நஷ்டப்பட்டு போகும் அப்படின்னு. அப்புறம் சுதர்சனம் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஜெகநாதர் சொல்லிட்டார், சரி ஓகே, என் பக்கத்தில் உனக்கு நீ ஸ்தானமே கிடையாது, உனக்கு நீ இடமே கிடையாது என் கூட, நீ வேணா என் கோயிலின் மேலே ஏறி உட்கார்ந்துக்கும், அவ்வளோதான். அந்த சக்கரத்துக்கு பேர் தான் நீலா சக்கரம். நீங்கள் ஜெகநாதர் கோயிலுக்கு மேலே பார்க்கலாம், உருண்டையாக சக்கர வடிக்கிறதுல உட்காந்துருக்கார் சுதர்சன். கோயிலுக்குள்ளே அவருக்கு அந்த உருவம் இல்லை. பார்த்தீங்களா, சுதர்சனின் கதியே இதுதான். பக்தர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? போட்டி பொறாமை இருக்கவே கூடாது. என்னத்துக்கு போய் போட்டி போடுறோம் இல்லையா? என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டி போடுறோம். 10 பப்படம் ஒன்றா பொறிக்க சொன்னால் ஒன்று மஞ்சள் கலரில் இருக்குது, ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது, இன்னொன்று கருப்பு கலரில் இருக்குது. ஒன்றுமே நம்மளால் தனியாக செய்ய முடியாது. போட்டியும் பொறாமையும் எதுக்கு? சுதர்சன சக்கரத்துக்கு போட்டியும் பொறாமையும் இருந்தனால் அந்த வட்டமான வடிவம் அதை இழந்தார் அவர். அப்புறம் ஹனுமார் என்ன பண்ணிட்டாரு, வந்தார், வந்த உடனே கடலை கட்டுப்படுத்திட்டார். சாகரம் சமுத்திரம் கடலை வந்து அரை வினாடியில் கட்டுப்படுத்திட்டார். கட்டுப்படுத்திட்டு என்ன செஞ்சாரு, மறுபடியும் ஜெகநாதர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் இமயமலைக்கு போகிறேன், போய் ராமராவா ஜபிக்கணும், எனக்கு நாமம் ஜபம் முடியல அப்படின்ட்டார். ஹனுமார் அந்த பக்கம் போனார், மறுபடியும் கடல் அலைய ஆரம்பிச்சிருச்சு. ஜெகநாதருக்கு கோபம் வந்து ஹனுமாரை பிடிச்சு
தன்னுடைய கோயில் வாசலே கட்டி வச்சு, நீ எங்கேயும் போகாது, இங்கே உட்காந்துக்கோ, நீ உட்காந்தாதான் கடல் பாருங்க. ஒரு ரொம்ப திருவிளையாடல்கள் நிறைந்த ஒரு கோயில் ஜெகநாத் புரி கோயில். அனுமாரை பிடிச்சி கட்டி வச்சுட்டார் அங்கே, அங்கே அனுமாரை கட்டி வச்சுட்டாரு, உள்ளுக்குள்ளே சுதர்சனத்தை கட்டி வச்சுட்டாரு. அப்புறம் நீங்கள் ஜெகநாதர் கோயிலில் ஏறின உடனே முதல்ல அங்கே என்ன ஒரு ஸ்தம்பம் வரும், கருட ஸ்தம்பம், சிம்ஹத்வாரம். அவருடைய கிழக்கு வாசலுக்கு பேர் சிம்ஹத்வாரம் அப்படின்னு பேர் ஜெகநாதர் கோயிலில். அந்த பெரிய கருட ஸ்தம்பம் வரும், நம்ம காலெல்லாம் கழுவிக்கிட்டு உள்ளே ஏறலாம். அந்த உள்ளே ஏறுற இடத்துல சிம்ஹத்வாரம், அந்த உள்ளே ஏறுற கிழக்கு வாசலில் ஒரு செவுத்தில் ஒரு ஜெகநாதர் இருப்பார். அந்த ஜெகநாதருக்கு பேர் பதீத்தபாவன் ஜெகநாத். அப்படி செவுத்தில் ஒரு ஜெகநாதர் இருப்பார், அந்த ஊர் மக்கள் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு போவாங்க செவுத்தில் ஒருத்தர். அது ஒரு அழகான லீலை திருவிளையாடல். ஒரு அரசர் என்ன பண்ணார், ஜெகநாத் புரியில் பெரும் பக்தர் அவர், ஜெகநாதருடைய பெரும் பக்தர். ஒரு நாளைக்கு அவர் ஏதோ குலம் மாதிரி மாறி, மதம் மாறி, குலம் மாறி ஒரு பெண்ணை வந்து விரும்பி கல்யாணம் செய்து கொண்டார். வேற ஏதோ ஒரு மதத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம ஊர்க்காரங்களை தான் தெரியுமே. திரும்பி வந்தார் அரசர், அரசரே கோயிலுக்குள்ளே விடலை. பாருங்களேன், சிலப்ப சொல்லுவாங்க சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வேற மதத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் அரசர். எல்லாம் நம்ம பூஜாரிக்கு என்ன பண்ணாங்க, அரசரையே கோயிலுக்குள்ள விடலை. அந்த ஊரை அரசாட்சியும் செய்யும் அரசருக்கே இதான் கதி. அவர் கோயிலுக்கு வெளியில இருந்து அழுது புலம்பி பிரார்த்தனை செய்தார். தூய்மையான பக்தர், உள்ளத்தினால் ஜெகநாதரை சரணடைந்த ஒரு பக்தர் அவர். கோயிலுக்கு வெளியே இருந்து அழுது அழுது புலம்பி அப்படியே பிரார்த்தனை செய்தார். ஜெகநாதர் சொன்னாரு, உன்னை உள்ள விடலைன்னா என்னப்பா, உனக்காக நான் வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் அப்படியே அந்த சிம்ஹத்வாரத்தில் தோன்றினார். அப்போ அந்த சிம்ஹத்வாரத்தில் இருக்கிற ஜெகநாதருக்கும் உள்ள பள்ளி கொண்டு இருக்கிற ஜெகநாதருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. உன்னை உள்ள விடலைன்னா என்ன, உனக்காக நான் இதனால தான் பகவானை வந்து கருணை, பகவானின் கருணை அளவில்லா கருணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே வந்து சிம்ஹத்வாரத்தில் தோன்றிட்டார். அன்னையிலிருந்து அரசர் என்ன பண்ணுவார், வெளியில் சிம்ஹத்வாரத்திலிருந்தே பதீத்தபாவன் ஜெகநாத், அதாவது உள்ளே போக முடியாதவர்களுக்கு கூட கருணை செய்யக்கூடிய ஜெகநாத், பதீத்தபாவன் ஜெகநாத் வெளியே வந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் அந்த பதீத்தபாவன் ஜெகநாதை தாண்டி மறுபடி படியேற ஆரம்பிக்கிறோம், உள்ள போய் படியேற ஆரம்பிக்கிறோம். முதல் படி நீங்க பார்த்தீங்கன்னா ஏற பக்கத்தில் இல்லை, இறங்குற பக்கத்தில், இறங்குற சைடில் முதல் படி கருப்பு கலராக ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும், ஒரு லோகம், ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும் கருப்பு படி. அந்த படிக்கு பேர் யமசிலா அப்படின்னு பேர், யமசிலா, யமதர்மரின் சிலை அப்படின்னு பேர். ஒரு நாளைக்கு யமதர்மர் என்ன பண்ணிட்டார், நேராக ஜெகநாதர்கிட்ட போயிட்டு, நான் என் வேலையை விட்டுறேன், ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்ட்டார். ஜெகநாதர் கேட்குறார், நீ ஏன்ப்பா ராஜினாமா பண்ணுற, எனக்கு வந்து எல்லா ஊர்லேயும் ஆளை கிடைக்குது, மதுரையில் போனால் டெய்லி ஒரு அஞ்சு பேரை கிடைக்குது, திருப்பாலையில் ஒரு ரெண்டு மூணு பேரை கிடைக்குது, கொரோனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, எந்த ஊருக்கு காலையில் அப்படியே பையை தூக்கிட்டு இறங்கினேன்னா ஒரு ஒரு ஊர்லேருந்து நாலஞ்சு பேரை பொறுக்கிட்டு போகிறேன், ஜெகநாத் பூரிக்கு வந்தால் மட்டும் யாரையுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஜெகநாதரை ஒரு முறை மனம் நிறைய தரிசனம் எடுத்தா மறுபடியும் அவன் இந்த பூமியில் பிறக்க வாய்ப்பே இல்லை, நேர வைகுண்டம்தான், தப்பிச்சிங்க நீங்கள்லாம், நேர வைகுண்டம்தான் இல்லையா. அதுலேயும் ஜெகநாதர் பிரசாதத்தை கூட சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோதான், கேள்வியே கிடையாது. அப்போ யமதர்மர் சொல்றாரு, நான் என்ன பண்றது, நீங்க வேற வரம் கொடுத்துட்டீங்க, யாரெல்லாம் ஜெகநாதரின் திருவுருவத்தை தரிசனம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க, எனக்கு வந்து ஆடி மாசத்துல கூட யாரையும் கிடைக்க மாட்டேங்குது பூரியில, நான் என்ன பண்றது அப்படிங்கிறார். அப்போ ஜெகநாதர் ஒரு ரகசியத்தை சொல்றார், என்ன அப்படின்னா, நீ வந்து அங்க முதல் படியில் உட்காந்துக்கோ, யமதர்மர் கிட்ட சொல்றார், முதல் படியில் உட்காந்துக்கோ, சரி, யாரெல்லாம் உன்னை மிதிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீ பிடிச்சிட்டு போயிரு அப்படின்ட்டார். உடனே யமதர்மனுக்கு பெரிய சந்தோஷம், சரி அப்படின்னு போய் உட்காந்துட்டார். பக்தர்கள்லாம் பயந்து, கிருஷ்ணா, ஜெகநாதா, பலராம, என்னத்த காரியம் பண்ணீங்க, முதல் படியில் யமதர்மரை உட்கார வச்சிட்டீங்க,
இப்போ நாங்கள்லாம் வந்து மிதிச்சுட்டா நம்மளை பிடிச்சிருவாரே அப்படின்னு. அப்போ ஜெகநாதர் உடனே ஐடியா ரகசியமாக சொல்கிறாரு, நான் வேணும்னா தான் பண்ணேன், என்னது போகும்